உக்ரைனில் மருத்துவம் பயின்ற மாணவர்கள் போர் காரணமாக இந்தியா திரும்பியுள்ள நிலையில் அவர்கள் மருத்துவ படிப்பை தொடர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானம் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்கள் மாணவர்கள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், உக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்கள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். உக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்று மா சுப்பிரமணியன் கூறினார். கடைசியாக வந்த அந்த விமானத்திலிருந்து வந்தவர்களை கூட அவர்களை வரவேற்பதற்கு விமான நிலையத்திற்கே சென்ற ஒரே முதல்வர் இந்திய வரலாற்றில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் தான். ஆக அந்த மாணவர்களுடைய அக்கறையில் தன் வீட்டில் ஒருவர் பாதிக்கப்பட்டால் எந்த விதமான பதட்டம் இருக்குமோ அது மாதிரியான ஒரு பதட்டத்தோடு அந்த மாணவர்களை கடைசி வரை மீட்டெடுக்கின்ற அந்த முயற்சியில் மேற்கொண்டவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். ஒன்றிய அரசின் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாணவர்களின் கல்வி எந்த வகையிலும் பாதித்துவிடக்கூடாது, அந்த கல்வி தொடர ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கடிதத்தை எழுதினார்கள். கடிதத்தை எழுதியதோடு மட்டுமல்லாமல் கடந்த மாதம் 31ஆம் தேதி டெல்லிக்கு சென்றபோது ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களை நேரடியாக சந்தித்து உக்ரைனிலிருந்து வந்திருக்கிற இந்த 1890 மாணவர்களுக்கும் கல்வியை தொடர்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று நேரடியாகவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதோடும் கூட மட்டுமல்லாமல் கடந்த வாரம் நானும் துறையின் செயலாளரும் டெல்லிக்கு சென்றபோது எங்களையும் ஒன்றிய அரசின் மருத்துவத்துறை அமைச்சரை சந்தித்து இதே கருத்தை அவரிடத்திலும் வலியுறுத்தச் செய்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கவனயீர்ப்பு தீர்மானம் வருகிறது என்றவுடன் உடனடியாக அழைத்து சொன்னது, அவர்கள் இங்கே படிப்பதற்கு ஒன்றிய அரசு அனுமதித்தாலும் சரி அல்லது அவர்கள் சிலபஸை ஒட்ட வேறு நாடுகளுக்கு சென்று அவர்களை படிக்க வைப்பதற்கான அந்த நிலையை ஒன்றிய அரசு எடுத்தாலும் சரி இந்த மாணவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என்கின்ற உத்தரவாதத்தை அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த உத்தரவாதத்தை அளித்து அந்த மாணவர்களுடைய எதிர்கால நலனை இந்த அரசு காக்கும்.